வணக்கம். குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு விசேட தகவலை பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தலை இன்று பார்க்க இருக்கின்றோம். குவைத்தில் இருக்கும் இலங்கையர்கள் உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் காலாவதி ஆகியிருந்தால் இந்த தகவல் உங்களுக்கு பொருந்தும். ஆகவே உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாக இருந்தால் இந்த தகவல்களை தொடர்ந்து பாருங்கள். அல்லது உங்கள் நண்பர்கள் இருந்தால் இந்த தகவலை கேட்டுவிட்டு அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். குவைத்திலுள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவித்தல். இலங்கை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினூடாக விநியோகிக்கப்பட்ட காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்கள் புதுப்பித்தல். குவைத்தில் வசிக்கும் உங்கள் இலங்கை சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாகி இருப்பின் 2021 8 மாதம் 10 தேதிக்கு முதல் தூதரகத்தின் வாயிலாக காலாவதியான உங்கள் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்த சேவைகளை பெற சில ஆவணங்கள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். முதலாவது, தூதரகத்தினால் வழங்கப்படும் இலக்க விண்ணப்ப படிவத்தில் கருப்பு நிற பேனை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினூடாக விநியோகிக்கப்பட்ட காலாவதியான சாரதி அனுமதி பத்திரத்தின் பிரதி கையளிக்கப்பட வேண்டும். ஆங்கில மொழியில் பெற்றுக்கொள்ளப்பட்ட வைத்திய சான்றிதழ்கள், மருத்துவ சான்றிதழ்கள் குவைத் வெளிவுகர் அமைச்சினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து, உங்கள் கைவசம் உள்ள செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு பிரதி. அடுத்து, குவைத் நாட்டின் வதிவிட விசா அரசினால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கடவுச்சீட்டில் இலங்கை தேசிய அடையாள அட்டை இலக்கம் குறிப்பிடப்படாமல் இருந்தால் இலங்கை தேசிய அடையாள அட்டையின் மூலப்பிரதி சமர்ப்பித்தல் வேண்டும். கடவுச்சீட்டு அளவிலான கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் 2. அடுத்து, புதுப்பித்தல் கட்டணம் 35 தினார். இந்த விண்ணப்பங்கள் மாத்திரம் தூதரகத்தின் வாயிலாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். புதுப்பிக்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டதும் விண்ணப்பதாரிகள் தொடர்பு கொண்டு கையளிக்கப்படும் என்பதை அறிய திரகின்றோம் என்று குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் அறிவித்தலை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இது ஒரு பயனுள்ள தகவல். தேவையுடையவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரேனும் ஒருவர் பயன்பெறட்டும்.